விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முனிரத்னா சார் அவர்களுக்கும், அப்புறம் முதல் முதல்ல தமிழ் திரையுலகத்தில் 85 அடி கட்அவுட் வச்சு ஆக்ஷன் கிங் எனக்கு பேர் கொடுத்த முத்தானு சார் அவர்களுக்கும், அப்புறம் கன்னட திரை உலகத்தினுடைய சுல்தான்னு சொல்லலாம், கிங்கன்னு சொல்லலாம், சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம், என்னுடைய அருமை தம்பி நம்ம தர்ஷன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம நாகண்ணா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு படத்தை 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிமுகப்படுத்துகிற ஒரு மேடையா இல்லை ஒரு சூப்பர் ஹிட் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மேடையாக கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த படம் வந்து கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நிறைய பேர் உழைப்பு நம்பிக்கை இதெல்லாம் இருக்குது. அண்ட் எனக்கு எப்போவும் இந்த மாதிரி மைத்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு இந்த குதிரை கிதிரை இதெல்லாம்னால ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகிறது எனக்கு. ஆக இந்த கேரக்டர் வந்து எனக்கு சொல்லும்போது ஃபஸ்ட் எனக்கு இது கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இதுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் கதை எழுதியிருந்தேன் கர்ணன் சொல்லிட்டு, இட்ஸ் எ சோஷியல் பிக்சர். அந்த அளவுக்கு எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும். அப்புறம் முனிரத்னம் சார் வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியாது எந்த கேரக்டர்னு, சொல்லுங்கள் சார் எந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் சொல்லி. அப்புறம் அவர் சொன்னார் இந்த கருணா கேரக்டர் நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த கன்னடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, இந்த நோயாளிக்கு என்ன சாப்பிடணும்னு நோய் என்ன விரும்புகிறானோ அதே வந்து டாக்டர் கூட சொன்னாங்கிற மாதிரி எனக்கு அவர் சொன்னதில் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் இம்மிடியேட்டாக இது ஐ கிராப் த ரோல். அதுக்கப்புறம் இதுக்கு நான் ரொம்ப உழைச்சிருக்கேன் நல்லா சொன்னால் அவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். என்னை விட ஜாஸ்தி நம்ம தர்ஷன் இந்த படத்தில் ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அவங்களுடைய உழைப்பு நான் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான். அது எவ்ரிடே நைட் டே நைட் டே நைட் ஷூட் பண்ணாலும் அர்லி மார்னிங் பார்த்தா ஜிம்மில் இருப்பார். அண்ட் எல்லா விஷயத்துலேயும் இதுக்கு முன்னாடி எல்லோரும் பேசுகிற மாதிரி டயலாக்ஸ் ஒரு பேஜ் டயலாக் 2-3 pages டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப உழைச்சிருக்கிற இந்த படத்துக்கு. அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, யோகம். நம்ம அஜித் அவர்கள் நடித்த அந்த 50வது படத்துலேயும் நான் இருக்கேன், அதே மாதிரி நம்ம தர்ஷன் பண்ண 50வது படத்துலேயும் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதில் எனக்கு இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல பேர் இதில் வந்திருக்கு. இருந்தாலும் நான் ஒரு நல்ல படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற திருப்தி தான் ஜாஸ்தி எனக்கு. அண்ட் இதில் தானு சார் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஹீரோ யாருன்னா முனிரத்னம் சார் தான். 2வது ஹீரோ, மல்டி ஹீரோஸ், ஒன்று தர்ஷன் அவர்கள், இன்னொன்று நம்ம முனிரத்னம் சார். அவர் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக இதில் பணம் போட்டால் நம்ம நல்லபடி அவர் படம் எடுத்தால் கேரண்டி ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிற வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் அது பணம் போடணும், அதுக்கு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் மனசு வேறு இருக்கணும். ஸோ அவர் தைரியமாக இதில் எல்லோரும் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணார். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா, என்னுடைய கேரக்டரும் எல்லாருடைய கேரக்டரும், ஏன்னா இது வந்து நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருடைய கேரக்டர் வந்து மிக பிரமாதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க திரையில். ஸோ அவருக்கும் அண்டு நம்ம கனல் கண்ணனை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் அந்த